வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான கதையை சொல்ல போறேன். நாராயணபூர்ன்ற ஊர்ல பூஜா அவளோட அப்பா சஞ்சீவோடையும் பாட்டி சீதாவோடையும் வாழ்ந்துகிட்டு இருந்தா. பூஜா பிறந்த கொஞ்ச நாட்கள்லயே அவளோட அம்மா இறந்து போயிட்டாங்க. சஞ்சீவும் எப்ப பார்த்தாலும் கூடிக்கிறது சீட்டாடுறதுன்னு இருப்பாரு. பூஜா பாட்டி தான் அவளை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு சஞ்சீவும் வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. பூஜாவோட பாட்டி அதே ஊர்ல இருக்க சிவன் கோவில்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பூஜாவும் தினமும் அவ பாட்டியோட சிவன் கோவிலுக்கு போவா. பாட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பூஜா சிவன் சுவாமியோட விக்கிரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு வேண்டிட்டு இருப்பா. சாமி, எங்க பாட்டி எனக்கு சொல்லுவாங்க, நீங்க மனுஷங்க நினைக்கிறதையும் தெரிஞ்சுப்பீங்க, வேண்டுறதையும் தெரிஞ்சுப்பீங்கன்னு. எங்க அப்பா பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவரு எங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. அம்மாவும் நான் குழந்தையா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. இனிமேல் நீங்க தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே. ஏன்னா பாட்டி வெறும் பாட்டி தான், நீங்க தான் எனக்கு எல்லாமே சாமி அப்படின்னு பூஜா சாமி கிட்ட நீங்க தான் என் அம்மா அப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா. பண்டிதரும் பூஜா பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு. பூஜா சாமி கிட்ட பேசும்போது அவளை சுத்தி என்ன நடக்கிறதுன்னே மறந்து போயிட்டா. அப்பாவ பாட்டி அங்க வந்து, பூஜா நேரம் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போலா, எப்ப பார்த்தாலும் உன் சாமி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கியே. பாட்டி, சாமி நான் பேசுறத மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காரு, ஆனா அவரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு பாட்டி. பூஜா, அவரு பதில் சொல்லலனாலும் நம்ம பேசுறது எல்லாம் சாமிக்கு கேக்கும், வா வீட்டுக்கு போலா. அப்படியே வருடங்களும் போச்சு. பூஜா பெரிய பொண்ணானா. வழக்கம் போல கோவில்ல சாமி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அப்ப திடீர்னு பூஜா மயங்கி விழுந்துட்டா. கோவில்ல இருக்கிறவங்களும் அங்க அதை பார்த்துட்டு இருந்தாங்க. பூஜாவோட கனவுல சிவன் சுவாமி வந்து பூஜாவை கூப்பிட்டாரு. சாமி, நீங்களா? நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? சாமி ஆமான்னு சொல்லிட்டு, பூஜா இந்த ஊர்ல இருக்க ராமநாதோட ஃபேக்டரியில நாளைக்கு தீ விபத்து ஏற்பட போகுது, அப்படி நடந்தா நிறைய பேர் இறந்துருவாங்க, நீ தான் அவங்கள காப்பாத்தணும்னு சொல்றாரு. கண்டிப்பா நான் எல்லாரையும் காப்பாத்துறேன் சாமி. அதுக்கப்புறமா சிவன் சுவாமி மாயமா மறைஞ்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பூஜாக்கு நினைவு வந்தது. அந்த சமயத்துல வியாபாரி ராமதாஸும் கோவில்ல இருந்தாரு. கோவில்ல இருந்தவங்க பூஜா கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அப்பாவ, அது எனக்கு தெரியலங்கய்யா, நான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், கனவுல சிவன் சுவாமி வந்தாரு, அவரு நாளைக்கு ராமநாதன் ஐயாவோட தீ விபத்து ஏற்பட போதுன்னு சொன்னாரு, அப்படி நடந்தா நிறைய பேர் இறந்துருவாங்களாம், என்ன காப்பாத்த சொன்னாரியா? பூஜா சொன்னதை கேட்ட ராமநாதன், நீ சொல்றது எல்லாமே பொய்யு, நான் உன்னை நம்ப மாட்டேன்னு பூஜா கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து போயிட்டாரு. கோவிலுக்கு வந்திருந்தவங்களும் அங்கிருந்து போயிட்டாங்க. ஊரு முழுக்க இந்த செய்தி பரவ அடுத்த நாளைக்கு ராமநாதன் மட்டும் அவர் ஃபேக்டரிக்கு போனாரு. பூஜா சொன்னதை கேட்டுக்கிட்டு வேலை செய்ய அங்க யாருமே வரல. அவ சொன்ன மாதிரியே மத்தியானம் 2 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. ராமநாதன் மட்டும் ஃபேக்டரியில இருந்ததுனால தப்பிச்சு எப்படியோ வெளியே ஓடி வந்துட்டாரு. அப்போ பூஜாவை எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க. எல்லாரும் அவளுக்கு நன்றிகளை சொன்னாங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் பூஜாவை பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பூஜாக்கு சிவன் சுவாமியோட அருள் பரிபூர்ணமா இருக்குன்னு நம்பினாங்க. எல்லாரும் ஆமா நாங்களும் நம்புறோம்னு பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஊர்ல ஏதாவது ஆபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே சிவன் சுவாமி பூஜா கனவுல வந்து எச்சரிக்கை கொடுப்பாரு. அதனால பூஜா ஊர் மக்களை காப்பாத்திட்டு இருந்தா. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் எல்லாரும் பூஜாவை கௌரவம் பண்ணாங்க. அதை பார்த்த அந்த ஊர் பிரசிடென்ட்டுக்கு பொறாமையா இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் எல்லா மரியாதையும் அவருக்கு தான் கிடைச்சது. பூஜாவோட பேரை கெடுக்கணும், மரியாதையை கெடுக்கணும்னு அந்த ஊர் தலைவர் நினைச்சாரு. ஊர் தலைவர் அவரோட ஆளுங்க கிட்ட, பூஜாக்கு சிவன் சுவாமியோட அருள் இல்லை, அவளுக்கு மாய மந்திரம் எல்லாம் தெரியும், அதனால தான் நடக்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறான்னு எல்லார்கிட்டையும் பொருளைய கலப்பியோட சொன்னாரு. அவங்களும் அதை கேட்டுக்கிட்டு எல்லார்கிட்டையும் இதே மாதிரி சொன்னாங்க. சில பேர் அதை நம்பிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா சில பேர் பூஜாவை மட்டும்தான் நம்பினாங்க. அந்த ஊர் பிரசிடென்ட்டுக்கு ராம்னுட்டு ஒரு பையன் இருந்தான். ராம்க்கு பூஜாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா செய்கிற எல்லா திருட்டுத்தனத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாளைக்கு சிவன் சுவாமி பூஜாவோட கனவுல வந்து பூஜாவை கூப்பிட்டாரு. சாமி, மறுபடியும் ஏதாவது நடக்க போகுதா சாமி?
ஆமா நாளைக்கு ஊர்ல இருக்க பாலும் விழ போகுது நீ போய் எல்லாரையும் அதுக்கு முன்னாடி காப்பாத்துன்னு சொன்னாரு யாரும் ஏறாதீங்க யாரும் இங்க வராதீங்க இது உடைஞ்சு விழ போகுது அப்படின்னு பூஜா கத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த ஊர் தலைவரோட ஆளுங்க வந்து நீ உன் மந்திர சக்தியால மக்களை ஏமாத்துறன்னு திட்டிட்டு இருந்தாங்க அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பாலம் தண்ணிக்குள்ள முழுங்கிடுச்சு அப்ப பூஜா அண்ணா அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா எனக்கு எந்த மந்திர சக்தியும் கிடையாது நீங்களே பாத்தீங்களே பாலம் எப்படி விழுந்துருச்சுன்னு நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அவங்க பூஜாவோட ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சாங்க அவளை அடிக்க கொம்பு எடுத்தாங்க அந்த சமயம் தலைவரோட பையன் ராம் அங்க வந்து அவங்கள தடுத்தான் அந்த அடியாள் ராம் கிட்ட சின்னையா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கவும் ராம் இந்த பொண்ணை விட்டுடுங்க இவ ரொம்ப நல்ல பொண்ணு நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாரு அதுக்கு அந்த அடியாள் இல்ல இல்ல ஐயா இவளை அடிக்கணும்னு சொல்லவும் ராம் பொறுக்க முடியாம கத்தி எடுத்து அவன் கையை வெட்டி அந்த ரத்தத்தை பூஜா நெத்தியில குங்குமமா வச்சான் சின்னையா நீங்க என்ன பண்ணிட்டீங்க அதுக்கு ராம் உன்னை யார் அடிக்கிறான்னு நான் பாக்குறேன் போஜான்னு சொன்னாரு சின்னையா நெத்தியில இப்படி போட்டு வச்சா என்ன அர்த்தம்னு தெரியுமா இதோட அர்த்தம் எனக்கு நல்லாவே தெரியும் போஜா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் எங்க அப்பா நம்மள ஏத்துக்க மாட்டாருன்னு ஆனா சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் என் கூட வான்னு ராம் பூஜாவை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு ஊர் தலைவருக்கு அவங்கள பார்த்து பயங்கர கோவம் வந்தது கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஊர்ல இருந்த சிவன் கோவிலுக்கு பயங்கர கிராண்டா எல்லா ஏற்பாடுகளும் நடந்துச்சு சிவராத்திரிய கொண்டாடணும்னு நினைச்சாங்க கோவில்ல சிவன் சுவாமியோட விக்கிரகத்துக்காக ஊர் தலைவர் பெரிய திரிசூலத்தை தங்கம் வெளியில தயார் பண்ணி சிவராத்திரிக்கு முன்னாடி நாள் கோவில்ல வச்சாரு அடுத்த நாள் காலையில பூஜா எல்லாருக்கும் முன்னாடியே எந்திரிச்சு கோவிலுக்கு வந்தா அங்க திரிசூலம் இல்லாததை பார்த்து குருக்கள் கிட்ட பூஜா சாமி சாமி என்னமா பூஜா சாமி கிட்ட திரிசூல இல்லையே என்னாச்சு குருக்கள் எனக்கு தெரியாதுமான்னு சொன்னாரு அதுக்குள்ள ஊர் ஜனங்க எல்லாரும் கோவிலுக்கு வந்துட்டாங்க ஊர் தலைவரும் கோவிலுக்கு வந்திருந்தாரு அவரு குருக்கள் கிட்ட என்னாச்சுன்னு கேட்கவும் நடந்தத குருக்கள் சொன்னாரு அப்ப ஊர் தலைவர் எனக்கு தெரியும் பூஜா நீதான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும் ஊருக்கு முன்னாடி நீ தான் கோவிலுக்கு வந்திருக்க நீ இதை திருடிட்ட ஊர் மக்களை நீ ஏமாத்தலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாதுன்னு பூஜாவை நல்லா திட்டாரு சாமி உங்களுக்கு தெரியல சாமி நான் இதை பண்ணிருக்க மாட்டேன்னு உடனே ஊர் தலைவர் பூஜாவை கேலி பண்ணாரு அப்ப ராம் ஏன்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க பூஜா ரொம்ப நல்ல பொண்ணுன்னுட்டு பூஜாக்கு சப்போர்ட் பண்ணா அதுக்கு ஊர் தலைவர் ஆமா ஆமா நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ அவ உனக்கும் ஏதோ மாயம் பண்ணிட்டா ஊர் ஜனங்களே எல்லாரும் கேளுங்க இந்த பொண்ணுக்கு சிவனோட அருள்லாம் இல்ல இவ ஏதோ மாய மந்திரக்காரி இவ சொல்ற எதையும் நம்பாதீங்க இவ ரொம்ப பொய் சொல்றான்னுட்டு சொல்லிட்டாரு நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சாமி பூஜா ரொம்பவும் அழ ஆரம்பிச்சா கூட்டத்துல இருந்த ஊர் தலைவர் கௌரவோட ஆளுங்க பூஜாவை அடிக்க ஆரம்பிச்சாங்க ராமால அதை தடுக்க முடியல அவ அடி அடின்னு அடி வாங்கவும் சிவன் சுவாமி அங்க தோன்றி நிப்பாட்டுங்க ஏன் கௌரவ் நீ இவ்வளோ கெட்டவனா நீயே எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லா பழியும் பூஜா மேல போடுறியா ஊர் ஜனங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க கௌரவ் தான் என் திரிசூலத்தை திருடினா அவன் உங்க முன்னாடி திரிசூலத்தை கோவில்ல வச்சுட்டு ராத்திரியே திருடி அவன் வீட்டுல வச்சுட்டான் நான் சொல்லிதான் பூஜா உங்களை காப்பாத்தினான்னு சிவன் சுவாமி சொன்னாரு சாமி சிவனப்பா எனக்காக என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்களா ரொம்ப நன்றிப்பா அதுக்கப்புறமா சிவன் சுவாமி அங்கிருந்து மாயமா மறைஞ்சிட்டாரு ஊர் மக்கள் எல்லாரும் ஊர் தலைவரை திட்டினாங்க தலைவர் பூஜா கிட்ட மன்னிப்பு கேட்டாரு போலீஸ் ஊர் தலைவர் வீட்டுல இருக்க திரிசூலத்தை எடுத்துட்டு வந்து கோவில்ல வச்சாங்க ஊர் தலைவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க சிவராத்திரி பிரம்மாண்டமா நடந்துச்சு பூஜா எல்லா பூஜைகளையும் செஞ்சா ஊர் மக்கள் எல்லாரும் பூஜாவை கடவுளா பார்த்தாங்க அதுக்கப்புறமா பூஜா அவளோட மாமனார ஜாமன்ல எடுத்தா ஊர் தலைவர் திருந்தி பூஜா கிட்ட மன்னிப்பு கேட்டு சிவன் சுவாமியோட பரம பக்தரா மாறினாரு பூஜாவால அங்கிருந்த எல்லாரும் சிவன் சுவாமிக்கு எல்லா பூஜைகளையும் செஞ்சு நல்லபடியா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பயும் நேர்மையா உண்மையான பக்தியோட நல்லதையே எல்லாருக்கும் செஞ்சோனா கடவுள் நமக்கு எல்லா நல்லதையும் செய்வாரு ஓம் நம சிவாய ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத்